ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் டாக்டர் தமிழ்ச்செல்வி, பல் மருத்துவர். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரு பிக்சர் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த பேஷண்ட்க்கு வந்து பல் வந்து மல்டிபிள் டீத்ஸ் வந்து ஆக்சிடெண்ட்டில் உடஞ்சிருச்சு. அவர் ஆக்சிடெண்ட் அப்போ அந்த பல் உடஞ்சதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஜா போன்லாம் உடஞ்சிருந்தாலும் அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு, ஸோ இமீடியட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு பெட்டர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன், அண்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால அந்த டைம் கொஞ்சம் தள்ளி போட்டார். ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம், அது 5 இயர்ஸாக அவரால் பண்ண முடியல, 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு மேரேஜ் விஷயமா பார்க்கணுன்றதுக்காக இருக்கும்போது, நான் அப்போ என்னோட கிளினிக் ஒரு பேங்க் விஷயமா வந்தார். ஸோ அப்போ நான் என்கிட்ட கேட்டார், மேடம் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா எவ்வளோ ஆகும் என்னன்னு கேட்டார். ஸோ ஐ கேவ் ஒரு நைஸ் ஆப்ஷன் கொடுத்தேன். ஸோ அப்போ வந்து பேஷண்ட் வந்து, ஓகே மேடம் நான் தேர்ஸ்டே ஒரு ஃபங்க்ஷன் பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் போகிறேன், ஸோ இமீடியட்டாக எனக்கு கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த பட்ஜெட் எனக்கு ஓகே அப்படின்னாரு. ஓகே சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்ஸ்டே அவருக்கு அந்தது ஒரு ஃப்ரைடே போல், சண்டே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். சண்டே நான் டூத் ட்ரிம் பண்ணி இம்ப்ரெஷன் எடுத்துட்டேன். மண்டே டியூஸ்டே முடிச்சு வெனஸ்டே நான் வந்து டெலிவரி கொடுக்கணும், தேர்ஸ்டே அவர் போகணும். ஸோ மண்டே டியூஸ்டே வந்து ஒரு கம்ப்ளீட் சென்னையில் வந்து ஒரு விஷயத்தினால ஃபுல் தமிழ்நாடு ஃபுல்லாக லாக்டவுன், லைக் நோ ஷாப்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகலை. அது ஒரு சுச்சுவேஷனால ஆகலை. ஸோ அதுனால வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வெனஸ்டே ஓப்பன் ஆகுமா, நான் பல்ல ரீப்ளேஸ் பண்ணி அவருக்கு ஃபிக்ஸ் பண்ண வேணான்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பிளான் பண்ணேன், லேபில் கேட்டேன், ரெடி ஆயிடுச்சு மேடம், ஷாப் ஓப்பன் ஆகும், லாக்டவுன் முடிஞ்சால் இமீடியட்டாக பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வெனஸ்டே நம்மளுக்கு ஒரு இதாகவே இருந்தது, இப்போ ஓப்பன் பண்ணுவாங்களா, 1 or 2 days லீவ் விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஆக்சுவலாக. அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உடனே வெனஸ்டே கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தேர்ஸ்டே ஈவென்ட், எல்லாருமே ரொம்ப அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, அவங்க ஃபேமிலிக்கு தெரியும், அங்கே போனவங்களுக்கு யாரும் தெரியல, அது ஆர்டிஃபிஷியல் பல்லுன்னா. ஸோ ஹேப்பிலி வெண்ட் அண்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சது, மேரேஜ் ஆகி இப்போ ஹீ இஸ் ஃபைன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல வச்சுக்காதீங்க டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸை, லைக் ஒரு வாரம் கல்யாணம் அதே மாதிரி 6 மாசம்தான் இருக்கும் கல்யாணத்துக்கு, அப்போ பிரேசஸ் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ்லாம் 1 இயர் ட்ரீட்மெண்ட். பல் கட்டுறது 1 or 2 visits 3 to 4 days முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி லாக்டவுன் அந்த மாதிரி நம்ம வந்து மாட்டும் போது, ஸோ உங்களுக்கு அது இன்கன்வீனியன்ட் ஆகிடும். டாக்டர்ஸ் ஆர் அவைலபிள் எனி டைம், பட் பேஷண்ட்டுக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸி, அட் த சேம் டைம் லாஸ்ட் மினிட்ல கேஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி, அப்புறம் எங்கேயாவது வெளியில் போகணும், ஃப்ளைட் மிஸ் ஃப்ளைட்டில் இப்போ ஏதாவது அப்ராட் ஆப்ஷன்ஸ் கிடைச்சதுன்னா டக்குன்னு போக முடியாது. ஸோ ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கோங்க, உங்கள் வாயில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கன்சல்டேஷன் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு ஒரு பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் மினிட், உங்களோட லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஸோ தட் இஸ் மை அட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், இமீடியட்டாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், பிரேசஸ் மட்டும்தான் டைம் கன்சியூம், பார்த்தா எல்லாமே 2 visits 3 visitsல பண்ண முடியும். அதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி ஒன்று சொன்னால், மலேசியாவிலேருந்து எனக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து வேற ஒரு கிளினிக்கில் பேசிட்டு 1 weekல இம்ப்ளான்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்தப்போ அந்த டாக்டர்கிட்ட போய் கன்சல்டேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஹீ கேம் டு ஷீ, ரெண்டு பேரும் என்கிட்டையும் ஒரு கன்சல்டேஷன் வந்தாங்க, செகண்ட் ஒப்பீனியனுக்காக வந்தாங்க. வித்தின் எ வீக் என்னால் கண்டிப்பாக இம்ப்ளான்ட்ஸ் போட முடியாதுன்னு சொல்லிட்டேன், பிகாஸ் இம்ப்ளான்ட் வந்து உள்ள போன் எல்லாம் ஃபார்ம் ஆகணும், அந்த கிளினிக்கில் போட முடியும்னு சொல்கிறாங்க, நீங்கள் போடணும். ஸோ நான் வந்து ரொம்ப எத்திக்கலாக தான் போகணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ 1 weekல கண்டிப்பாக இம்ப்ளான்ட்ஸ் முடியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அவங்க கரெக்டாக 3 months முன்னாடி அந்த டாக்டர்கிட்ட பேசி 1 week தான் லீவ் பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் நான் வந்து க்ரௌன்ஸ் ஆப்ஷன் சொன்னேன், டாக்டர் எங்களுக்கு இதே இந்த ஆப்ஷனே போகிறோன்னு சொல்லி க்ரௌன் ஆப்ஷன்ஸ் பண்ணிட்டு மண்டே வந்தாங்க. மண்டே ஈவினிங் தான் கன்சல்டேஷன் வந்தாங்க. டியூஸ்டே நான் அந்த பேஷண்ட்க்கு வந்து 8 root canal 8 crowns கிட்டே இருந்தது. ஸோ ரூட் கெனால் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வர சொல்லி சாட்டர்டே முடிச்சு, அவங்க ஊருக்கு போகிறதுக்கு ஃப்ரைடே முடிச்சுட்டு சாட்டர்டேக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ கொடுத்து நான் அமிச்சேன். ஸோ வி கேன் டூ எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்ஸ், வி ஆர் தேர் டு டூ, பட் அந்த மாதிரி ரொம்ப லாஸ்ட் மினிட் ஆப்ஷன்ஸ் வந்து பேஷண்ட்டுக்கு ஐயோ முடிச்சிடுவாங்களா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அது மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அப்ராட்லேருந்து வரவங்க ஒரு ப்ரேயர் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துருவேன், எவ்வளோ ஆகும், எப்படி பண்ணணும், எத்தனை நாள் ஆகும்னு ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிட்டு டிக்கெட்ஸ் போட்டுட்டு யூ கேன் கம் அண்ட் டூ இட் ஃப்ரெண்ட்ஸ்.
எதுக்கு அப்ராட் சொல்லணும்னா, அப்ராட்ல இருக்க தமிழியன்ஸ், என்னோட ஆல்ரெடி வந்த பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ் அப்ராட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இங்கே போனால் இங்கே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த மூலம் வர்றது தான். ஸோ அப்ராட் பேஷண்ட்ஸ் எல்லாம் ஸோ அந்த மாதிரி வரையில இமீடியட்லி லாஸ்ட் மினிட் வராமல் லைக் பிஃபோர் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பேஷண்ட்டு லைக் 2011 வந்தார். ஸோ அவர் வந்து என்னோட ஃபஸ்ட்டு பேஷண்ட், அவங்க தான் என்னோட ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு கிளினிக்கில், அவங்களோட அண்ணன் அவர். ஸோ அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தான் ஃபோன்ல கேட்டார், டாக்டர் எனக்கு நிறைய பல் எடுத்துகிட்டு பல் கட்டுற மாதிரி இருக்கும், ஸோ ஃபுல் மவுத் ரீஹாபிலிட்டேஷன் இது. ஸோ நான் சொன்னேன் பல்லு எதாவது ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க சார், ஸ்ட்ராங்காக இருக்க பல் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிளியராக. அவர் இந்தோனேஷியாவிலேருந்து வந்தார் ஆக்சுவலாக. ஸோ அங்கே வந்து இந்தோனேஷியாவில் ஒரு பல் எடுக்க 10,000 ரூபாய் எதுவும் ஆகுமா. ஸோ ஐ டோல் பெட்டர் யூ ரிமூவ் இட் பிகாஸ் நீங்கள் 10 டேஸ் தான் நீங்கள் சென்னையில் இருக்க போகிறீங்கன்னா பல் எடுத்துகிட்டு நல்லா ஆறின பிறகு வந்தீங்கன்னா பல் கட்ட முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கே பல்லை மட்டும் எடுத்துகிட்டு வந்தார். இங்கே 1 வீக் கரெக்டாக தங்கி 10 டேஸ் தங்கியிருந்தார், ரிமூவ் பண்ணிட்டு பல்லு ரிமூவ் பண்ணிட்டு வந்தாரு. ஹெல்தி டூத்தோட செக் பண்ணிட்டு ஐ ஹவ் கிவன் த ரீப்ளேஸ்மெண்ட். எதுக்கு சொல்றேன்னா, வி ஹாவ் ஃபாஸ்ட் டெக்னாலஜி பட் ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு டென்ஷன் ஐயோ லாஸ்ட் மினிட்ல, பட் பிளான் பண்ணோம்னா கரெக்டா 2 or 3 visits அழகா பண்ணிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த விஷயத்த சொல்லதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ ஏதா எந்த ட்ரீட்மெண்டா இருந்தாலும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி எவ்வளோ ஆகும், என்ன டைம் எடுக்கும், எப்படி பண்ணலாம் அப்படின்ற ப்ரேயர் கன்சல்டேஷனையும் லாஸ்ட் மினிட் வரையும் தள்ளி போட வேணாம். ஃப்ரீயா இருக்கல கன்சல்டேஷன், அது உங்களுக்கு தான் தெரியும் எப்ப நீங்க கன்வீனியன்டா இருப்பீங்கன்னு, ஃபினான்சியலாவும் சரி டைமும் சரி. ஸோ அந்த டைம்ல வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.